அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இவைகளில் நேரலை சத்சங்கம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண 108 உள்ளது 40 அனுபந்தம் 13வது செய்யுள். இது 18வது சத்சங்கமாக தொடர்ந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவைகளில் இன்றையிலிருந்து சத்சங்கம் முடிந்த பிறகு முடித்துவிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதாவது எப்படி அந்த பிரிவற்ற ஆன்மபாவத்தில் தோய்ந்திருப்பது, அதை உங்களுடன் சேர்ந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக, அதாவது சத்சங்கம் முடிந்த பிறகு, தினமும் பிரதி தினம் மாலை சத்சங்கம் முடிந்த பிறகு, அதில் உங்களுக்கு தோய்ந்திருப்பதற்கு உதவியாக ஒரு 10 நிமிடங்கள், குறைந்தது ஒரு 10 நிமிடங்கள் நான் உங்களுடன் இருக்கின்றேன். நீங்கள் உடனே கண்ணை மூடிக்கொண்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுக்கொண்டு ஆழ்ந்த உண்முக நாட்டத்தில் ஆன்மப்பொருளை பாவிக்கும்படியான ஆன்மப்பொருளாகவே உங்களை அமர வைத்துவிட்டு ஒரு 10 நிமிடம் நான் இருப்பேன் ஆன்லைனில். ஆனால் நீங்கள் உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து 10 நிமிஷம் கழித்த பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடியும். நீங்கள் மட்டும் கண்ணை முடிச்சு ஆரம்பிச்சிடணும். அப்புறம் உங்களுடைய தினசரி நித்திய நியமங்கள், வேலைகள், மற்ற தன்மைகள், தொழில்கள், விவகாரங்கள், இது எதற்காவது நீங்கள் கிளம்பி போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் தொடரவும் தொடரலாம். இல்லாவிட்டால் அதை வந்து முடித்து கொண்டு நீங்களும் எழுந்து போய்விடலாம். ஸோ ஒன்றுமே இது கிடையாது. ஆனால் தினமும் வந்து இந்த உண்முக நாட்டம், விசார பார்வை, இதெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக உங்களோட நானும் குறைந்தது ஒரு 10 நிமிடம் இது முடிந்த பிறகு இருப்பேன். பிரதி தினம் இந்த மாலை சத்சங்கங்களை, அவ்வளவுதான். இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நேரடியாக நாம் வந்து இந்த 13வது செய்யுளுக்கு உள்ளது 40 அனுபந்தம் அதற்கு சென்று விடுவோம். உள்ளது 40 அனுபந்தம் 13வது செய்யுள். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மையருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சாத்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். தேகம் தான் நான் என்ற பாவம் புத்தியில் சதா பதிந்து இருக்கிறது. அதனால்தான் காலையில் தூக்கத்திலிருந்து விழிக்க வைக்கப்படுகின்றோம். ஒரு செல் கருவாக தாயின் வயிற்றில் தேடி தேடி வந்து நான் நம்மை பிறக்க வைக்கின்றது. நானும் என்னுடையவைகளும் அவைகளுடைய வினைகளின் தொடர்ச்சியாக நம்மை பிறக்க வைக்கின்றன. சதா வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பெரிய சித்தம் என்கின்ற ஒரு பெரிய மெகா ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஏன்னா நம்ம என்னமோ உள்ளே இருக்க மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளையும் சேர்த்து, நம்ம வாசனைகளையும் சேர்த்து, அந்த சித்தம் என்கின்ற பெரு மனத்தில், காஸ்மிக் மைண்டில், ஒரே மனத்தில், பிரபஞ்ச மனத்தில் பதிந்துள்ள அனைத்து பதிவுகளும் தான் இங்கே தோன்றியிருக்கிற மணல் துகள், ஆகாசம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதில் 95% ஆகாசம் நம்மளுடைய விஞ்ஞானம் போய் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மெய்ஞானம் வந்து அற்புதமாக முடித்து வைத்து விட்டது. ஆகாசம் என்பது அந்நியமாக இல்லாமல் நம்முடைய சுரூபத்திலிருந்து நாம் பிரிந்ததனால் நாம் விவகரிப்பதற்கு, நாம் பிறப்பெடுப்பதற்கு, ஒரு தாயின் வயிற்றை சென்று சேருவதற்கு மனிதர்களுக்கு, மனிதன் ஒத்தந்தான் இந்த ஆன்ம ஞானத்தை அடைய முடியும் என்பதனால், அவன் இதே பிரபஞ்சத்தில் எங்கெங்கே வாசனைகளை விட்டு சென்றவனோ, விட்டக்குறை தொட்டக்குறையாக அவைகளுக்கெல்லாம் அவன் வந்து திருப்பி பிறவி எடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் நாம் நம்முடைய கண் இமை கொட்டுவதிலிருந்து, நம்முடைய ஒரு செல் புதுசாக நம்ம உடம்பில் வெளிவருவதிலிருந்து, பிறப்பெடுப்பதிலிருந்து, சகலமும் வாசனை பதிவு.
சகல பிரபஞ்சமே வாசனை. எங்கே? காஸ்மிக் மைண்டில். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் சொல்கிறார். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும் பொழுது இங்கே என்னமோ ஒரு 18 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அவைகளெல்லாம் வெளியில் விழிப்பு நிலையில் செய்பவைகளாக இந்த உலகம் எங்கேயோ திசை திரும்பி எங்கேயோ சென்று விட்டதே அப்படின்னு பகவான் வந்து வருந்தி சொல்லுகின்றார். நம்மளெல்லாம் காஷன் பண்ணுறார். தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளில் சிக்கிக்கிட்டு தானம் தவம் வேள்வி தர்மம் எல்லாத்தையும் மெஞ்சினது நாம் உண்மையாக என்ன பொருள்? அது நாமும் கடவுள்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் சொல்லப்படுற வார்த்தையும் உலகம் பூரா இங்கிலீஷில் காடுன்னு சொல்லப்படுறதும் வேறு வேறு மொழிகளில் ஒன்று ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுவதும் மதங்களில் விதவிதமாக மகான்கள் கண்டதும் கழித்ததும் வாழ்ந்ததும் எல்லாமுமே ஒரே வார்த்தை. அது வந்து நம்முடைய சுரூபம், நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆன்மீகம் அங்கே முடிஞ்சு போச்சு. யதார்த்தமாக அற்புதமாக முடித்து வைத்திருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு அங்கே டிஸ்பியூட்டுக்கே ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்குது. ஆனால் வேதாந்தங்கள் மூலமாக மற்ற விதமான சம்பிரதாயங்கள் மூலமாக இந்த மாதிரி ஒரு 18 லிஸ்ட்டு ஐட்டம் போட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் விழிப்பு நிலையில் ஒருவன் பயிற்சி மாதிரி வாழ்ந்து வந்தானே ஆனால் அவனுக்கு என்னமோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான இது. அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு அவனே இல்லை. அங்கு இல்லாத இடத்தில் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கிடைச்சதே துன்பம்தான். அவன் பிறவி எடுத்ததே துன்பத்தில் வந்திருக்கின்றோம். எதற்கு பிறக்க வேண்டும்? அந்த பெயரை ஞாபகங்களாக சுமந்து கொண்டு நிறைய கதாபாத்திரங்களை சுமந்து கொண்டு நிறைய உறவுகளை சுமந்து கொண்டு பொருள் பற்றுக்களை சுமந்து கொண்டு ஏன் இங்கு அலைய வேண்டும்? இந்த காட்டில், இந்த பாலைவனத்தில், விழிப்பு நிலை என்ற பாலைவனத்தில் விவரமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் ஏன் திரிந்து வெயிலில் வருந்து கொண்டிருக்க வேண்டும்? அவ்வளவே இதனுடைய சாரம். அந்த வகையில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நேற்றுக்கு வந்து வானம் பொருள் இது ரெண்டும் பார்த்தோம். இன்னைக்கு சாந்தி வாய்மையருள் இது ரெண்டும் பார்ப்போம். சாந்தி வாய்மையருள் மோன நிலை சாகாமற் சாவறிவு சார்துறவு வீடு இன்பம் தேகான்ப பாவம் அறத்தேர். 18 ஐட்டத்தில் வந்து தானம் பார்த்தோம், தவம் பார்த்தோம், வேள்வி பார்த்தோம், தர்மம் பார்த்தோம், யோகம் பார்த்தோம், பக்தி பார்த்தோம், அப்புறம் வானம் பார்த்தோம், பொருள் பார்த்தோம். 8 ஐட்டம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து மீதி 10 ஐட்டம்ஸ் இருக்குது லிஸ்ட்டில். அதில் இன்னைக்கு சாந்தி வாய்மையருள். சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம் சாந்தி 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 அப்படின்னு வேத மந்திரத்தில் வேத மந்திரங்களில் இந்த இதுவாக வரும், கடைசியாக வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதுவும் மூணு சாந்தி எதுக்கு? மூன்று நிலைகளில் ஒரு ஜீவன் வந்து துன்பப்படுறது. மூன்று நிலைகளும் உண்மையில் இல்லை, ஆனால் மூன்று நிலைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இல்லை, உண்மையில் இல்லைன்றது வந்து நம்ம விசாரத்தில் உணர வேண்டியது. ஆனால் இப்பொழுது வந்து எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, விழிப்பு நிலையில் உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது, நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் விவகாரங்கள் அனுபவிக்கப்பட்ட பழைய பதிவுகளாக பெரிய சித்தம் என்று சொல்லப்படுகின்ற மெகா ஹார்ட் டிஸ்க்லேருந்து இங்கு நம் மூலமாக நம் நான் வந்து அந்த சிக்னல்ஸை இழுத்து இழுத்து இங்கு விவகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, அனுபவித்து கொண்டிருக்கின்றது சுகதுக்கங்களை. இது வந்து விழிப்பு நிலை. இன்னொன்று வந்து கனவு நிலை. அங்கேயும் வந்து என்னென்னவோ அல்லல். ஒரு நாள் இன்பமான கனவு, ஒரு நாள் பயங்கரமான துன்பமான கனவு. எப்படி ஏது என்றே ஒரு விவரம் வந்து கிடையாது. ஸோ அங்கே ஒரு மாயாஜாலம். இந்த உலகமே தேவையில்லை என்று தனித்த ஜீவனுக்கு அவனுடைய கனவு காட்சிகளாக அவனையும் சேர்த்து அவன் கனவு காண்பவனாக அங்கு நிஜமாகவே வாழ்பவனாக இன்பத்தை அனுபவிப்பவனாக துன்பத்தில் துவழுபவனாக எல்லா விதத்திலும் கனவுல வந்து தத்ரூபமாக அதுவும் ஒரு ட்ராக் போகுது. இன்னொன்று வந்து ஆழ்ந்த உறக்க நிலை. அங்கே வந்து இது ரெண்டும் அற்று என்னவாவோ இல்லாமல் இருக்கின்றோம், இல்லாமல் இருக்கின்றோம். அந்த இருப்பு என்ன இருப்பு?
அந்த இல்லாத தனம் என்கின்ற தூக்கமயமாக இருக்கும். அது என்ன தன்மை? இந்த மூன்றுத்துக்கும் தான் மூன்று சாந்தி வந்து மூன்று நிலைகளுக்கும் இந்த ஜீவன் வந்து சாந்தி அடையட்டும். மேல தத்துவ உபதேசம் மாதிரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதுச்சதி பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. என்னுடைய விழிப்பு நிலை மகா உபசாந்தம் அடையட்டும். என்னுடைய கனவு நிலை என்னுடைய என்ன நான் இருக்கிறதுனால இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இருக்கிறதுனால விழிப்பு நிலை ஆளா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். உள்ளேயும் வெளியிலையும் நம்ம ஆளா இருக்கிறதுனால கனவும் எட்டி பார்க்கும். அப்புறம் ஆழ்ந்த வர்க்கத்துக்கும் ஆட்படுவோம். அங்கே ஒன்றுமே விவரம் இல்லை. மூன்றுமே உண்மையான அவைகளுடைய தன்மை தன்மை என்ன? ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான இருப்பில்லாத ஒரு பேரிருப்பு நீங்கா இருப்பு இல்லாத தன்மை போல இருக்கிற அது வந்து சத்தியமானது. இருக்கிற தன்மை போல இருக்கிற இந்த நனவும் கனவும் பச்சை பொய்யானது. இந்த மூன்றும் கூட இந்த இரண்டும் கூட அதாவது இருக்கின்றது போல் விழிப்பு நிலை போல் கனவு நிலை போல் இன்ப துன்பங்கள் இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் அந்த ஜீவன் என்பவன் ஏன் சாந்தம் இல்லாமல் ஆசுவாசப்படாமல் பதபதப்பு இல்லாமல் ஒன்னுத்துக்கு வந்து ஒரு எண்ணத்தை வந்து ஏன் வந்து நம்மளால் உதாசீனம் செய்ய முடியவில்லை? ஒரு உணர்ச்சியை ஏன் புறம் தள்ளி நாம் கடந்து செல்ல முடியாமல் தவிக்கின்றோம்? எல்லா உணர்ச்சிகளும் எனக்கு ஒன்றும் இல்லையேன்ற ஏக்கம் நம்மை விட்டு செல்லலை. பணம் இல்லையே அது ஒரு ஏக்கம், குழந்தை இல்லையே ஏக்கம், மற்ற வசதிகள் சௌகரியங்கள் இல்லையே ஏக்கம், வீடு இல்லையே ஏக்கம், வாகனம் இல்லையே ஏக்கம், படிப்பு திறன் இல்லையே ஏக்கம், அழகில்லையே ஏக்கம், ஆரோக்கியம் இல்லையே ஏக்கம், இந்த மாதிரி இல்லை இல்லை லிஸ்ட் கொடான கூடி லிஸ்ட்டு. சரியா? அப்பா நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு ரெஃபரன்ஷியலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, ரெஃபரன்ஷியலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி வந்து காமம், நான் வந்து இப்படி வந்து கெட்ட குணங்களுக்கு இரையாகி விட்டேனே, எனக்கு எப்பப்பார் சபலம் இருக்கின்றதே, இது ஏதோ போகம் என்று நினைத்து அவைகளுக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றேனே அப்படின்னு அதை பற்றியெல்லாம் கூட இதெல்லாம் கூட உணர்ச்சிகள். சகலமும் உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் எவனுக்கு வந்தது, யாருக்கு வந்து கொண்டிருக்கின்றது, யார் அவைகளால் துன்பப்படுகின்றான் இல்லாட்டி இன்பம் கூட படுகின்றான் அப்படின்ற அளவுக்கு வந்து உள்ள என்ன பொருள் இருக்கு அப்படின்னு தெரியாம இங்கே வந்து அந்த உணர்ச்சிகள் நம்மை விட்டு நீங்காது, நம்மளை வருத்தும். அதனாலதான் சாந்தம் இல்லை. எரியறத புடுங்கினாதான் கொதிக்கிற தண்ணி வந்து பாத்திரத்தை விட்டு, கொதிக்கிற பால் பாத்திரத்தை விட்டு வெளில வராம அப்படியே அடங்கும். ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணோம்னா டபால்னு கொதிச்சு பொங்குற பால் அடங்கிடும். அத போல இங்க வந்து மெய்ப்பொருளை வந்து மெய்ப்பொருள் என்னன்ற ஒரு விவரம் வந்து ஒவ்வொரு தனித்த ஜீவனுக்கும் அவனுக்குள்ளேயே காட்டப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். பலமா சொல்லணும். ஒரு காமத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனு சொல்லணும், இப்படி தாம்பா படுத்தோம், அதை சீரியஸா எடுத்துக்காத, ஆணுக்கு பெண் மோகம் பெண்ணுக்கு ஆண் மோகம்னு இருக்கு வச்சுக்கோங்க, அந்த மோகம் களைய புத்தி சொல்லின்னு தான் அதுக்கு அடங்க போறது இல்லை. ஆனாலும் வந்து நீயே கவனி, நீயே பார், நீயே அதை கவனி. மோக மோக வெறி உன்னை தாக்கும் பொழுது கவனி. யாரோ வந்து முன்னாடி இப்படி இல்லை, ஆனா என்ன மயமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவன், உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றான். இல்லாட்டி வேறே தான் ஒரு கெட்ட பழக்கம், குடிக்கிறது, எதுவா இருந்தாலும் கை காலுக்கு அந்த ஆசை இல்லை, உடம்புக்கு ஆசை இல்லை, காமத்துல பிறப்புறுப்புக்கு கூட அந்த ஆசை இல்லை. பிறப்புறுப்பு போல இருந்து தன்னை ஒரு ஆணாக நினைப்பதோ பெண்ணாக இன்னொருவரை நினைக்க வைப்பதோ எல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த உணர்ச்சிகளை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும்
அதாவது உணர்ச்சி உணர்ச்சிகள் பொங்கி வழிகின்றது உள்ள, ஆனா அவகாசம் நிறைய இருக்கின்றது. அந்த அவகாசம் மாத்திரம் அவனுக்கு கிடைச்சதுன்னா குற்றங்களே நடக்காது பிரபஞ்சத்துல, கோபதாபங்கள் கூட குறைஞ்சு விடும். வீட்டுல சத்தம் ஆர்ப்பாட்டம் ஆறாவாரம் ஒருத்தரை ஒருத்தர் டாமினேட் பண்றது, ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து ஆரம்பம் என்னன்னு தெரியல. யாருக்கு இந்த டாமினேட்டிங் மயமான எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு அகம்பாவம், நான் இன்னும் தன்மை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை விட நிறைய படிச்சிருக்கேன், நான் உன்னை விட நிறைய புரிஞ்சிட்ருக்கேன், நான் உன்னை விட நிறைய உலகத்தை பார்த்துருக்கேன், அப்படி இப்படின்னு இந்த உலக விஷயங்கள்லேயே திரிந்து மேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு அகந்தையானது தெரிந்ததில் அறிந்ததில் புரிந்ததில் கொண்ட ஆணவங்களானது குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்துறது, அது கொண்ட தனித்த அது போற்றி புகழும் சில உணர்ச்சிகள்ல காமத்தை கட்டுப்படுத்த முடியாம அதுவே தவிக்கிறது. தவறு சரியை கடந்து ஒரு பார்வை பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். தவறுன்றதுனால அது அடக்கிறது இல்லை, சரின்றதுனால அதுல போய் இன்டெலிஜாரதும் கிடையாது. வெதர் ஒன் இஸ் கெட்டிங் இன்டெலிஜென்ட் ஆர் ஒன் இஸ் வித்ட்ராயிங் ஹிம்செல்ஃப், ஒன் இஸ் நாட் ஆக்சுவலி டூயிங் எனி திங் ஆன் தட். ரெண்டுமே ஈடுபடுதல் தவிர்த்தல். அதற்கு அந்த உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது அவன் உணர்ச்சிகளை தன்னுடைய உணர்ச்சிகளை அவன் அவள் எல்லாருக்கும் பொதுவா நான் சொல்றேன், மனத்தை பார்க்கறதுக்கு நன்றாக பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த அவகாசம் கிடைச்சதுன்னா என்ன அவகாசம், அதுதான் வந்து உள்ள பொருள். என்ன பொருள் உள்ள பொருள், நீ வந்து இப்ப எழுந்துட்ட உணர்ச்சியா, இல்லாட்டி நீ உறங்கி கொண்டு இருக்கும் போது இருந்த செத்த சவம் போல இருந்த அந்த உடம்பினுடைய உயிரா, அங்க அந்த உணர்ச்சி கூட இல்லையே, உயிர் தீர்க்கும் உணர்ச்சி கூட இல்லையே, அப்படின்றத நீ உள்ள புடம் போட்டு போட்டு பார்த்தாதானே வந்து ஒரு 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 கேப் கிடைக்கும். நீ உணர்ச்சி மயமாக தவிக்கும் பொழுது காம உணர்ச்சியாக இருக்கட்டும், என்ன உணர்ச்சியாக இருக்கட்டும், ஒருத்தர கருத்து மூலமாக அவரை டாமினேட் செய்யற உணர்ச்சியா இருக்கட்டும், வச்சு இன்னைக்கு வந்து நம்ம கிடைச்ச பாயிண்ட்ல அவரை வச்சு பிளாஸ்ட் பண்ணிலாம் நம்ம கிளம்புறதா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க எந்த தொழில இருங்கோ எப்படி வேணா இருங்கோ எதுல வேணா இருந்தோம், எல்லாத்துக்கும் ஒரே தாரக மந்திரம் தான். என்ன மந்திரம், உணர்ச்சி மயமாக ஒருவன் எழும்போது அவனுக்கு அவகாசம் கிடைச்சிடுச்சுன்னா அடுத்தது அது எண்ணமா மாறாது. எண்ணமா மாறி எண்ணமா மாறுவதற்கு நானின் ஈடுபாடு அங்க போனோம். நானே நம்ம என்ன பண்றோம், உண்மையில நானுன்னு ஒண்ணு இருக்கான்னு உணர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே பார்க்கும்படி வைக்கிறோம். உணர்ச்சியாக மாற போவதே நான் தான். சோ மாறுபவன் இன்னும் மாறவில்லை, ஆனால் நான் வந்து அதில் வந்து மையம் கொள்ள வேண்டும் உணர்ச்சியில், அப்போ மாறிட்டான்னு அர்த்தம். உடனே எண்ணம், உடனே வந்து நேர ஆக்ஷன், இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம ஏன் குற்றங்கள் நடக்கின்றன, ஏன் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளுதல், மனத்தாலேயோ உடம்பாலேயோ வார்த்தைகளாலேயோ எப்படியோ உணர்ச்சிகளாலேயோ தாக்கி கொள்ளுதல் ஏன் நடக்கிறது, ஏன் தாக்கி கொள்ள வேண்டும், ஏன் தாக்கி கொள்ளக்கூடாது, ரெண்டுத்துக்குமே வந்து காரணம் வந்து எல்லாத்துக்குமே நான் தான், எல்லாமே பழசு, நீங்க கிடையாது. இது உலகத்தினோட ஆங்கிள் வேற, ஏன்னா உலகம் வந்து ஒரு உலகத்துக்கு இது கிடையாது, சட்டத்துக்கு கண்ணு இல்லைன்னு வாங்க, அதுக்கு எல்லாம் லாஜிக், எல்லாம் வந்து தடயங்கள் ருசு, அப்படித்தான் அது போய்கொண்டிருக்கின்றது. இங்க வந்து தனித்த மனிதன் தனக்குள்ளேயே முதலில் இந்த பிரபஞ்சமும் சரி தனி மனிதர்களும் சரி அவர்கள் இது நாள் வரைக்கும் வைத்து கொண்டிருந்த உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களில் பதித்து கொண்டிருந்த லாஜிக்கோ கவுண்டர் வாக்குவாதங்களோ எதுவுமே கிடையாது, விழிப்பு நிலையே கிடையாது. போருமா அப்படின்னா என்னதாங்க நீங்க சொல்ல வரீங்க, தூங்கம் போல ஆழ்ந்த வரத்தில் நீ இல்லாம இருக்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய பொருள் வந்து நம்மளுடைய சொரூபம். சப்போஸ் இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய விஞ்ஞானின்னு ஒருத்தரை வச்சுக்கோங்க, பெரிய விஞ்ஞானி அவர் வந்து
மக்களுக்கு அப்பேற்பட்ட உதவியா இருக்கும்படியான பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, பிக் பேங்கு, அதுக்கும் பின்னாடி போய் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். இப்ப கடவுள் தொகுளை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்க? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு $10 பில்லியன் செலவு, தவறே கிடையாது. நான் செலவழிச்சதையோ அதையோ இதை எதுவுமே சொல்லல. ஒட்டு மொத்தமாக ஒரு விஞ்ஞானிக்கு வந்து அவர்கிட்ட அவர் அவர் வந்து எண்ண ஓட்டங்களாக உணர்ச்சிகளாக வைத்து கொண்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகள் கண்டுபிடிப்புகள் அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்களாக இருக்கலாம். அதுவே வந்து ஒரு ஒப்பிடப்பட்ட பெரிய விஷயம் இல்லாட்டி சின்ன விஷயம் இல்லாட்டி இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு, உலகளவு அப்படின்ற மாதிரி இன்னும் அவருக்கே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற ஒபினியனேட்டட் அந்த விஞ்ஞானி அவருக்கு தெரியணும் அவரே யாருன்னு. அப்பதான் அவர் அவர் வந்து சாகும் போது கூட நிம்மதியா சாக முடியும். ஏன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே, இவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா இல்லாட்டி அப்படியே விட்டுருவாங்களா, நம்ம பேர் இல்லாம போயிடுமா, நம்ம பேர் எல்லாரும் விட்டுட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். போஸ்டுமஸ் போஸ்டுமஸ் அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அங்க எல்லையில தியாகம் பண்ணின வீரர்களுக்கு அவர் இறந்த உடலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பெரிய அவார்டு கொடுத்து அவருக்கு ஏதோ ஏதோ விபூஷன் அது இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அத்தா போல போஸ்டுமஸ் எல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுருவாங்களா, கண்டுக்காம விட்டுருவாங்களா இந்த உலகம்? இந்த உலகம் என்னமோ ஒன்று இப்போ சத்திய உலகம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் இப்போ கண்டுபிடிச்சின்னு இருக்கிறதே வந்து அவரே யாரும் தெரியாம கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளும் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தனி மனித விவகாரங்களும் அனைத்தும் சாந்தமடைய வேண்டும் என்றால், அமைதி அடைய வேண்டும் என்றால், ஒரு 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 பிசினஸ்மேன் என்னவோ கிடைக்கணும்னு சுத்து சுத்து சுத்துன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் வச்சுங்க, அவன் மனசு சாந்தம் இல்லாமல் இருக்கின்றது. நான் இருந்ததுன்னா அங்கே ஒப்பிடுதல் இருக்கும், கம்பேரிங் இருக்கும், கம்பேரிங் இருந்ததுன்னா உடனே காம்படிட்டிவா மாறும், காம்படிஷன் இருந்ததுன்னா என்ன ஆகும், செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜூரியா தன்னைத்தானே சித்திரவதை பண்ணிப்பார்கள். இது வந்து பௌதீகத்திலே பௌதீக வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே வேஸ்ட், இது ரூட்டே இல்லை. இயங்குபவன் எவன், விழிப்பவன் எவன், வாழுபவன் எவன், எவனுக்கு இதெல்லாம் நடக்கிறது, எவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சகலத்தினுடைய ஆணிவேர்ல நம்ம நிக்கிறோம். அத்த அற்புதமாக பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது சாந்தி, சாந்தம், உபசாந்தம், அமைதி, ஆசுவாசப்படுதல், அப்படியே ஒடுங்குதல், இதெல்லாம் கொண்ட வார்த்தை தான் இது. அப்படின்னா ஆக்சுவலா என்ன? ஏன்னா நான் என்பது ஒரு ஒரே புள்ளியில நீங்க வந்து யூடியூபை ஓபன் பண்றீங்க, நம்ம சத்சங்கத்தை நோட்டிபிகேஷன் வந்து லிங்க் நேர கொடுத்துட்டாங்கன்னா நேரடியாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த சேனல் வழியாக போய் ஓப்பன் ஆகிடும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட அந்த லிங்க் வந்து ஓப்பன்ல ஜென்ரலில் போய் ஓப்பன் ஆகிடும். அந்த லிங்க் இஸ் டினோட்டிங் ஒன்லி ஒன் பர்டிகுலர் வீடியோ. அந்த வீடியோக்குள்ளேயும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் நான் பேச போறேன்னா அதை கேட்கறதுக்கு நீங்க ஆன் பண்ண பிறகு அங்கேயே விரிய போறது, 1 ஹவர் வீடியோ ஓட போறது. அத்த போல பிரபஞ்சம் மொத்தத்தையும் வந்து அந்த பெரிய சித்தம்ன்ற மனம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சித்தம்ன்ற மனம் வந்து அதற்குள்ளேயே நம்மளுடைய நான் வந்து நான் பிளஸ் என்னுடையவைகள் இது வந்து இட் நெவர் ஸ்டாப்ஸ், இட் இஸ் நெவர் ஸ்னாப்டு. சாஃப்ட்வேர்ல சொல்றேன், உடம்பு போகுது, உடம்பு தூக்கத்திலையும் போயிடுது, இறப்புலையும் போயிடுது. தூக்கத்துல போறதாவது நம்மளுக்கு போதனை கிடைக்குது. என்ன போதனை கிடைக்குது? நான் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா அங்க ஏதோ ஒரு இருப்பு இருக்குப்பா, அதை நான் ஆராயலப்பா அப்படின்னு சந்தேகம் கொள்ளணும். அப்படின்னு சந்தேகம் கொண்டாலே இப்ப இருக்கிறவன் உண்மையான இருக்கிறவனா, அதாவது விழிப்பு நிலையா வாழ்ந்து கொண்டிருப்பவன் அப்படின்ற அடுத்தது வந்து சத்சங்கமா வந்து மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களை சப்போர்ட் பண்ணும், விசாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே விழுறது, செத்த பணம் போல தூக்கத்துக்கு போறது, திருப்பி எழுந்துக்கிறது உன்னே படப்படப்படப்பட நம்மளே அடிச்சுக்கிறது, யோசனை மயமாக உணர்ச்சி மயமாக இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இவைகளெல்லாம் பதிந்து கொண்டே இருக்கின்றன.
பதிந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு எடுத்த ஷூட்டிங் தானப்பா இன்னைக்கு பதிஞ்சிருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்படி கிடையாது. இங்க இங்க மாத்திரம் எட்டர்னிட்டிக்கு பதிக்கிறீங்க. ஏன்னா அந்த பொதுமனம், பொதுமனத்துக்குள்ள இருக்கிற இவனுடைய நான், நான் அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து காலத்தை தேசத்தை கடந்து உண்மையிலே இந்த பிரபஞ்சத்துக்கு 2020 ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஃப்ரைடே, இதெல்லாம் நீ கொடுத்தது, நீ கொடுத்துக்கிட்டு நீ ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க, ஓப்பனா இல்லாமல் நீ கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி 2020 இல்லை, இது ஒரு ஜூலை மாதம்ன்றது கிடையாது, பெரிய அறிவுகட்ட பிரபஞ்சம், ஜட பிரபஞ்சம். அதை நீ வந்து ஒலிமயமாகவும் மொழிமயமாகவும் வார்த்தைகளுக்கு பின்னாடிலாம் அர்த்தங்கள்லாம் வச்சு நீ என்னமோ நாகரீகன்ற பேர்ல, படிப்பறிவுன்ற பேர்ல எல்லாம் வந்து இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இதுக்கும் தான், அவ்வளவுதான். நீ மருத்துவ கல்வி வரைக்கும் சரி, இன்னைக்கு லேட்டஸ்ட் விஞ்ஞானி உட்கார்ந்துக்கிட்டு நான் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு பழமைகிட்டே இருக்காரு பாருங்க, அது வரைக்கும் சரி, நீ கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கல ஆழ்ந்த உறக்கம் இதெல்லாம் கடந்து எங்கேயோ கிடக்கு. உன் உயிர்ப்பே அங்க மேட்டர் கிடையாது, நீ உலக மகா விஞ்ஞானின்ற மேட்டரும் கிடையாது, இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல நீ என்னத்தையோ கண்டுபிடிச்சன்றதும் கிடையாது, நீ 2020 10ஆம் தேதி நைட்டு வந்து மிட் நைட் தூங்கிட்டு இருக்கேன்றதும் கிடையாது, எதுவும் கிடையாதுப்பா. உன் பேச்சுக்களோ உன் நினைப்புகளோ உன் மறப்புகளோ உன் புத்திசாலித்தனமோ நீ ஜெயிச்சதோ தோத்ததோ நல்லதோ கெட்டதோ பிறப்பு இறப்பு மோதக்கூட எல்லாம் வந்து கால இடைவெளி இல்லாத, தேச இடைவெளி இல்லாத வெறும் ராதா பெயர் கூட போடாது. அது பெயர் போடாமல் அங்கு வந்து மொத்தத்துல பதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எல்லாரும் பதிக்கிறோம். ஆனா நீ நம்ப பதிக்கும் பொழுது நம்ம வந்து என்னுடைய எண்ணம் நான் நினைச்சுக்கிறேன், நீங்க உங்களுடைய யோசனை நீங்க நினைச்சுக்கிறீங்க, நீங்க உங்களுடைய கண்டுபிடிப்பை பேட்டர்ன் பண்ண பாக்குறீங்க, எப்படி இந்த உலகத்துல தனியா பேட்டர்ன் பண்ண பாக்குறீங்களோ அதே மாதிரி என்ன ஆகுது, உங்களுடைய நானுக்கு இந்த ஜென்மத்துல ரமேஷ்னு பேரு, அடுத்த ஜென்மத்துல லதான்னு பிறக்க போறீங்க. எப்படி வேணா வந்துடும், அது உடம்பு முக்கியம் இல்லை, உங்க வீட்டு மாடாவே கூட நீங்க பிறப்பீங்க. மொத்தத்துல ஒரு தனி மனிதன் சொல்லப்படுற அகந்தையினுடைய புத்தி, அகந்தையினுடைய மனம் இவைகளாக இருப்பவைகள் வந்து ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அது பெரிய சித்தம்ன்ற மனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல வந்து நீங்க பாக்குற உங்க வீட்டு வாசல்ல வைக்கிற ஒரு சின்ன செடி முதற்கொண்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா நீங்க நினைக்கிறது எல்லாம் பதிகிறது. அதற்கு நீங்கள் இருந்தாக வேண்டும் உடல் கொண்டு, எப்படி வித விதைச்சவன் தண்ணி ஊத்துவான்ற மாதிரி நீங்க அடுத்த நாள் போய் அது எப்படி வந்திருக்குன்னு தண்ணி ஊத்தி 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 ஒரு வாரத்துல நல்லா வந்திருக்கு நான் வச்சா மரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, நீங்க உங்களையே நானையே பதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அனுபவங்கள் மூலமாக. இங்க வந்தே ஆவணும், இது வந்து சித்திரவதை அனுபவம், அறியாமைன்ற ஒரு பெரிய இதுக்குள்ள இதெல்லாம் தெரியாததுனால இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ரமேஷ்ன்ற பேரும் தேவையில்லை, அடுத்த ஜென்மமா மாற போற லதாவும் தேவையில்லை, இல்லாட்டி அந்த வீட்லயே பிறக்க போற ஒரு பசு கண்ணுக்குட்டியும் தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் சுத்தி சுத்தி வரும், எப்படியோ அங்க இருந்தாக வேண்டும், எப்படியோ அதை பார்த்தாக வேண்டும், எப்படியோ அதற்கு வேலைகள் புரிந்தாக வேண்டும், கர்மாக்கள் செய்தாக வேண்டும். கண்ணு இம கொட்டுறதுலேருந்து ஆகாசம், அப்படி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஆகாசம், நம்மளே அந்த ஆகாசத்துல இருக்கோம், அது முதற்கொண்டு எல்லாம் இன்டர் ரிலேட்டட், இன்டர் கனெக்டட். ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லுவாங்க குவாண்டம், இதுல குவாண்டம் பிசிக்ஸ்ல ஸ்ட்ரிங் தியரி, ஸ்ட்ரிங்னா என்ன, பூட்ஸ்ட்ராப் தியரி, ஸ்ட்ரிங் தியரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்னா என்ன, ஒரு கைத்துல எல்லாத்தையும் இழுக்கிறது, ஒரு வலையில நிறைய சாமான்களை போட்டு வலை வலை வாய நல்லா கோத்து அப்படி இழுத்தா அப்படியே மூட்டை மாதிரி ஆகுது இல்ல, அத்த போல வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு ஒரு தியரி இருக்கு, எல்லாம் இன்டர் கனெக்டட். மெய்ஞானம் இதெல்லாம் கடந்த பெரிய ஞானமா இருக்கு, அதனாலதான் அவங்களாலேயே சாந்தம் அடைய முடியாது, யாரு பெரிய விஞ்ஞானியாலேயே, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம கிடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லல, மனமானது சாந்தம் அடைய வேண்டும் என்றால் அது சத்பொருளை நாடி தீர வேண்டும்,
சத்சங்கத்தை கேட்டே தீர வேண்டும் அப்படி கூட நான் சொல்லிடுறேன். முதல்ல தனிமையை வந்து குறைச்சிப்பீங்க. நீங்க ஒதுங்கிறது உங்களுடைய நான் மூலமாகவும் என்னுடையவைகள் மூலமாகவும் நீங்க உள்ளே ஒதுங்குதலை குறைத்துக் கொள்ளுவீர்கள். உள்ளே ஒதுங்குதல்னா என்ன? என்னுடைய செடி, நான் நட்ட செடி, நான் வாங்கிட்டு வந்த ஒரு பெரிய அற்புதமான பசுமாடு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்குமா, அப்படி ஏதோ சம்திங், எல்லாம் கனெக்டடு. நீ வா, நீ வாங்க போறவனா உன்னை வந்து அப்படியே ஒரு சதப்பிண்டமா ஒரு ஆளா பேரை வேற வச்சுக்கிட்டு பேரெல்லாம் மறைக்குது, பேரும் ரூபமும் மறைக்குது. நாம ரூபங்கள் செம மறைப்பு, அது பேர் தான் தேகாத்மா பாவம் மரல் தேர் அப்படின்றார் அவரு. இதுதான்ப்பா தேகாத்ம பாவம். நீ அருகதையே அங்க வந்து நான் மாடு வாங்க கிளம்புறேன்னு கிளம்புற பத்தியா, கிளம்ப கூடாதுன்றது அர்த்தம் இல்ல, தெரிஞ்சுக்கோ. கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிங் தியரி, பூட்ஸ்ட்ராப் தியரி, எல்லாம் குவாண்டம் பிசிக்ஸ் லேட்டஸ்ட். ரமண மகரிஷி லட்சம் ஐன்ஸ்டைனுக்கு ஈக்குவல், லட்சம். அவர்களுடைய மனது கூட சாந்தம் அடையாது. பெருசா ஐன்ஸ்டைன் வந்து ஜெனரல் தியரி ஆஃப் ரியலேட்டிவிட்டி 1905 சொல்லும் பொழுது ஒளி எடுத்துட்டு போகுது. பிரபஞ்சத்துல ஒளிமயமா இருக்கு, விழிப்பு நிலைன்றது இல்ல, இருட்டு கூட வந்து இருட்டு தெரியுது. இருட்டுல இந்த பூமியில இருந்து மேல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒரு சந்திரனுடைய வெளிச்சத்துலயும் நிறைய ஸ்டார்ஸ் தெரியுது, அமாவாசை இருட்டுல இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் தெரியுது. சோ தெரியுது, இருட்டா இருந்தா கூட கண்ணு வந்து ஏதோ ஒளி கொண்ட நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத ஒன்று தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்தது 1928 இன்னொருத்தர் வந்தார். அவர் வரும்பொழுது குவாண்டம் ஃபீல்டுக்கு போயிட்டார். அவர் எடுத்த உடனே அந்த லெவலில் இவர் டைஜஸ்ட் இதுவே பண்ணலை, அதிர்ந்து போயிட்டார். குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு, அதாவது வந்து எம்டினஸே இல்லை, அங்கேருந்தெல்லாம் பாப்பப் ஆகுது எல்லாம். ஒரு ஆட்டம் வந்ததுன்னா ஆன்டி ஆட்டம் இருக்கு, ஒரு நியூட்ரான் வந்ததுன்னா ஆன்டி நியூட்ரான் இருக்கு, ஆன்டி ப்ரோட்டான் இருக்கு, ஆன்டி எலக்ட்ரான் இருக்கு, அது பேர் பாசிட்ரான்னு பேர். இப்படி பிரமிக்க வைக்கிற அதை பார்த்தோன்னா இவருக்கு ஸ்டார்டில் ஆயிட்டாரு. பட் இவருதும் ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனோம். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெய்ஞான வந்து அற்புதமா பார்க்கற ஒன்னப்பாரு, எல்லாம் அற்புதமா வந்து முடியும். முதல்ல கவனிக்க வேண்டியது ஒன்ன கவனிச்சுக்கோ, உன் காலுக்கு செருப்பு போட்டுக்கோ. உலகத்தை பூரா நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க ஓய்வேன்னுட்டு ஜென்மாந்தரங்களை இங்க வந்து வெளில ஓட்டிக்கிட்டு இருக்காத. நிறைய ஜென்மம் வந்துகிட்டே இருப்பேன், இந்த ஜென்மத்துல விஞ்ஞானி இருந்தா அடுத்த ஜென்மலையும் வருவேன். ஆனா இங்க இன்னும் கண்ணை கட்டுற விளையாட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நீ எல்லாம் தூசு, நம்ம புத்தி தூசு. அதுக்குதான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அந்த வாமன அவதாரம்னு ஒரு அவதாரம் வரும், ரொம்ப கிளாசிக்கா இது பண்ணிருப்பாங்க, கிரிப்டிக்கா சொல்றாங்க, மெசேஜை சொல்றாங்க. மகாபலி சக்கரவர்த்தின்றவன் உன்னதமான சத்குணங்கள் பொருந்திய அசுர அரசன், பிரகல்லாதனுடைய புள்ள. பிரகல்லாதன் ஒருத்தர்தானீங்களா, இரண்யகசிபுன்ற ஒரு அரக்கனுக்கு மகனா பிறந்து கடைசியில நரசிம்ம அவதாரத்துல அவர் வந்து அவன் அப்பனை நான் தான் கடவுள்னு சொன்ன அந்த அப்பனை அந்த எக்ஸம்ஷன்ஸே வச்சு அவனை கொன்னுடுவார். அவர் ஆயுதங்களால நான் கொல்லப்படக்கூடாது, பகல்ல கொல்லப்படக்கூடாது, இருட்டுல கொல்லப்படக்கூடாது, உள்ள கொல்லப்படக்கூடாது, வெளியில கொல்லப்படக்கூடாது, யுத்த பூமியில மிருகங்களால கொல்லப்படக்கூடாது, மனுஷர்களால கொல்லப்படக்கூடாது, என்னென்னவோ போட்டிருப்போம். அத்தனைக்கும் டிவியேஷன், அத்தனையிலிருந்து ஒரு எக்ஸம்ஷன். என்ன? சிங்கத்தினுடைய தலையும் மனிதனுடைய உடலும், நர சிம்மம், நரன் பிளஸ் சிம்மம். அந்த மாதிரி வந்து எந்த ஆயுதமும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, வெளியும் கிடையாது, வாசப்படியில் உட்கார வச்சுக்கிட்டு கீழே கூட அவன் உடம்ப போடல, மடி மேலே வச்சுக்கிட்டு நகம், கோரமான சிங்க நகத்தை வச்சு அப்படியே வந்து. அதெல்லாம் என்னது இது? அகந்த நீ என்ன வீச்சுக்கு வீசினாலும் அன்னை எவ்வளோதான் உசர பறந்தாலும் 6 மணிக்கு கூட்டுக்கு வந்து சேரணும், வந்து சேருங்க.
எல்லா உயிரினத்துக்கும் இதுதான் கட்டளை, பரம்பொருளினுடைய கட்டளை. நீ என்னதான் இந்த பிரபஞ்சத்தையும் ஆளுகிற சக்கரவர்த்தி இருந்தாலும் ராத்திரி பொத்தேல்னு செத்தவன் போல கிடக்கணும். நீ சக்கரவர்த்தியாகவும் உனக்கு தெரியக்கூடாது, உயிர் இருக்கிறதா கூட தெரியக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் இந்த மாதிரியான பிரபஞ்சத்தில் வாசனை மயமான எல்லா பதிவுகளும் நாம்ன்றது பதிவுகளினுடைய குவியலினுடைய வெளிப்பாடுங்க. ஒரே அடைக்கலம், ஒரே தஞ்சம். உடந்தவர் சந்நிதியில அவர் சசங்கத்தில் கூறுகின்றபடி நேரடியாக எங்கிருந்து உங்கள் உணர்ச்சி உதிக்கின்றதோ அந்த உதிக்கின்ற இடம் தானே தவிர உதித்த உணர்ச்சி கூட கிடையாது. அதை உட்காந்து அனலைஸ் பண்ணவே சொல்லல. ஏன்னா அங்க செத்தது போல கடந்தோம், இங்க வந்து ஏதோ வந்து இட் இஸ் த்ராபிங், இட் இஸ் பல்சேட்டிங், சம்திங் இஸ் கான்ஸ்டன்ட்லி எமர்ஜிங் அவுட் ஆஸ் அவர் ஃபீலிங் thinking with a lot of names and forms. நிறைய விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடம், அந்த இடத்துக்குள்ள கண்ணு நிற்கணும், அந்த இடத்தை பார்க்குற கண்மயமாக இருக்கணும். அப்போ வந்து இந்த சைடு மனம் இருக்கு பார்த்தீங்களா, பேயா இருந்த மனம், விவகரிச்சிருந்த மனம் காணாமல் போயிடும். பிரபஞ்சமாக இருந்த மனம், உறவுகளாக இருந்த மனம், உணர்ச்சி மயமாக போட்டா போட்டிகளில் அந்த உணர்ச்சியில சிக்கிக்கிட்டு தன்னை நொந்துக்கிறது, இல்லாட்டி மற்றவங்களை நொந்துக்கிறது, உலகத்தை நொந்துக்கிறது, என்ன ஏதுன்னு தெரியலன்னா நிறைய பேச்சு, என்ன ஏதுன்னு தெரியலன்னா நிறைய உணர்ச்சிகள் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்றவை நிற்கணும்னா இவைகள் அனைத்தும் உற்பத்தி ஆறிடம் வெளில எங்கேயோ கிடையாது, ஆகாசத்திலேருந்து உற்பத்தி ஆகலை. நீங்கள் யாரும் யாருமே ஆகாசத்துலேருந்து வரல, உள்ளேந்து தான், உள்ளேந்து வெளில வரோம், உள்ளே தான் தூங்க போகிறோம், உள்ளே தான் இறக்கின்றோம். ஜஸ்ட்டுங்க, ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருந்த குழந்தை, கேட்டுக்கிட்டே இருந்த குழந்தை டப்புன்னு தூங்கிடுது இல்லை, அவ்வளோதான் இறப்பு. ஒரு ஒரு நினப்பு, ஒரு நினப்பு இருந்ததுங்க, அடுத்த நினப்பு இல்லைங்க, அது பேர் இறப்புங்க. ஆனால் கண்டினியூட்டி இருக்குங்க. ஃபோட்டான் துகள் கூட இந்த ஆகாசத்தை வந்து ஒளிமயம் ஆக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கேப் விடுமோ என்னமோ தெரில, ஆனால் பிறப்பு கேப்பே விடலை. நினப்பாக இருக்கிற பிறப்பு, உணர்ச்சி மயமாக இருக்கிற பிறப்பு, தெர் இஸ் நோ கேப் அட் ஆல். உடனே பிறப்பு. நீங்கள் உடனே கேட்பீங்க, உடனே ஆள் மாதிரி உட்காரணுமே, 6 அடிக்கு உட்காரணுமே, 5 அடிக்கு வேணும். 5 அடி 6 அடி எல்லாமே கிடையாது. 5 அடி 6 அடி மனுஷனாக இருக்கட்டும், 500 கன் ரெண்டு டன் யானையாக இருக்கட்டும், காண்டாம இருக்கும், 5 டன் காண்டாம இருக்கா இருக்கட்டும், எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள உணர்ச்சி. உணர்ச்சி தன்னைத்தானே வந்து பெரிய உடம்ப கொண்டு வந்துக்குது. அது அதனுடைய பாவங்கள் தான் அது அதனுடைய உடம்புகள். போருமா, நம்மளுடைய நான் பாவம் தான் நம்மளுடைய ரூபம், பிசிக்கல், சைக்கலாஜிக்கல் எல்லாமுமே. அதனால்தான் அனைத்தும் உதிக்கும் தானத்தை, தானம் இடம், அந்த இடம், அந்த இடத்தை பார்க்கக்கூடிய கண்ணு போறதுக்குள்ள அதுல போய் செட் ஆகிறதுக்கே பெரிய அப்படி நீங்க முழுகணும், என்னோட உடன் சேர்ந்து நீங்க உழைக்கணும். நிறைய இருக்கு, அதுக்குதான் இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருவோம். கடைசியில் முடிக்கும்போது நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தினமும் உட்கார்றேன் உங்களோட, நீங்கள் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். உள்ளே விட்டு வெளில வராதிங்க. உள்ளே இருக்கிறவங்கள்லாம் பாக்கியம் செய்தவர்கள். உள்ளே தான் இறக்கப் போகின்றோம், உள்ளில் இருந்தான் பிறந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணங்களின் பிறப்பு, உணர்ச்சியின் பிறப்பு. ஒரு குழந்தை கூட தூக்கத்தில் அப்படி திரும்பித்தின்னா ரொம்ப கத்தி பேசாதீங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் ரூம் விட்டு வெளில போங்க அப்படின்வோம். அப்புறம் இந்த சைடு வேற ஏதான காரணம் இருக்கா உள்ளே இந்த அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அப்படின்னு அதையும் பார்ப்போம். ஏதான பூச்சி கீச்சி ஏதான சைடில் இருக்கா அப்படின்னு அதையும் பார்ப்போம். எல்லாம் வந்து வெளி காரணங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிறப்பு, பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நிற்கிறது உள் காரணத்தினால. அந்த காரணம் எல்லாத்துக்கும் ஆதி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான அவஸ்தைகள், தாபங்கள். தாபங்கள்னா என்ன? தவிப்புகள்,
வருக்கப்படுதல்கள். இதனால தான் இந்த மனம் வந்து என்றைக்குமே சாந்தி அடைந்ததாக இல்லவே இல்லை. இது நாள் வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்தார்களோ, இப்பொழுது 750 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை கோடி மக்கள் வரப்போகின்றார்களோ, இருக்க போகின்றார்களோ, மனம்ன்ற இருக்கிற இடத்துல நிம்மதி, அமைதி, ஆஸ்வாசம், சாந்தி ஒன்றும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது இல்லைன்ற உண்மை அனுபவிக்கப்படுறதுனால தான். அதாவது மனம் என ஒரு பொருள் இல்லை அப்படின்றது அனுபவிச்சாதான் அந்த அப்ப அவனுக்குத்தான், அந்த உணர்வு மயமாக ஆகின்றவனுக்குத்தான் சாந்தமே தவிர, மனத்தை வச்சுக்கிட்டே புனையை வச்சுக்கிட்டே சகுனம் பார்க்குற கதை இத்தான் வந்து இந்த சாந்தின்ற வார்த்தையில சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். பொழிப்புரையில ஒன்பதாவது பாயிண்ட், சாந்தி தாபத்ரயங்களுக்கு மூல காரணமாவது தேகாத்ம பாவமே. அதை விடுவதால் ஆத்மா பூர்ண சாந்தியுடன் விளங்குகிறது. அதை விடுவதே சாந்தி எனப்பட்டது. சும்மா தாபத்ரயங்கள்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கா பகவான் ரமண மகரிஷி அப்படி எடுத்து போட்டிருக்காரு. நான் பாவம் இருக்கிற இடம், அது உணர்ச்சியாக இருக்கட்டும், உணர்ச்சி உடலாக இருக்கட்டும், எண்ண உடலாக இருக்கட்டும், பௌதிக உடலாக இருக்கட்டும், ஒரு பார்வையில் பார்க்குறவனாக இருக்கட்டும், கேட்குறவனாக இருக்கட்டும், சுவைக்கிறவனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே மோகம் கொண்டவனாக இருக்கட்டும், இல்லாட்டி குடிக்க போகிறவனாக இருக்கட்டும், குடி நொந்துக்கிட்டே தன்னை நொந்துக்கிட்டே நான் தான் இப்படி இருக்கோமே குடிக்கிறோமே குடிக்கிறோமே நொந்துக்கிட்டே வந்து அதை தடுக்கிறதுக்கும் போராடுறவனாக இருக்கட்டும், அப்படியே குடித்து கொண்டே அதுக்கும் எதிராக போராடப்படுவதாக இருக்கட்டும், எல்லாமுமே நான் பாவம். இதுக்கு நேர்மாறு ஆழ்ந்து வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விவகரிக்கிறவனே இல்லாத அளவுக்கு அது உள்ள அப்படியே வாங்கிக்குது. எது ஆன்மபுரம் ஸ்டில் இருக்கும் நம்ம, இதுக்கோசரம் தான் வெயிட் பண்றோம். திருப்பி அடுத்த நாள் விழிக்கலாமா கடைக்கு போகலாமான்னு ரெடி ஆகும். அடுத்த நாள் விழிப்பு வராதா? ஏன்னா மனம் ஒண்ணு அங்க மனம் வந்து நிற்க முடியாமல் ஒழிந்து போகின்றது, டெம்பரரியா போறது. இது பேர் இதை வந்து ஆன்மீகம் வேற லயப்படுத்தி வைக்குது. அததான் இங்க நொந்துக்கிறார் அவரு. உண்மையான சாந்தம் வேணுமா? நான் பாவம் வந்து உன்னுடைய சொரூபம் இல்லைன்றது நீ வந்து பார்த்து எண்ணம் மூலமா உனக்கு உதித்த எண்ணம் மூலமாகவும் பார்க்கணும், உனக்கு உதித்த உணர்ச்சி மூலமாகவும் பார்க்கணும், சபலம் மூலமா பார்க்கணும், துன்பம் மூலமா பார்க்கணும், எல்லாமே உணர்ச்சி தானப்பா. நீ அதுல பாருப்பா, பார்த்தேன்னா ஒரு ஆளே இல்லைன்னு தெரியும்ப்பா. அப்பதான் உன்னை விட்டு மோகம் போகும், அப்பதான் உன்னை விட்டு எதிர்பார்ப்புகள் எல்லாம் போகும், அப்பதான் உன்னை விட்டு சபலங்கள் அனைத்தும் போகும். நல்லவனார்த்துக்கு கொடுக்கல நம்ம பிராக்டிஸ். நல்லவன்றவனும் ஒருத்தம் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல. இங்க கேரியர் கோச்சிங்கே கிடையாது. கேரியர் கோச்சிங் எல்லாம் இன்னும் புத்தியே தெளியலன்னு அர்த்தம். வெட்டி வேலை, மொத்த வேலையை கவனிப்போம் நேரடியா. அதுக்குதான் வெளில கடை போட்டிருக்காங்க, நம்ம அதை சொல்லி கொடுக்கல. அதனால இங்க வந்து நான் பாவம், இந்த நான் பாவம் எல்லாம் கம்ப்ளீட் ரெக்கார்டு, இன்ஃபினிட்டிக்குங்க. இந்த உடம்பு 100 வயசு இருக்கும், ஆள் இல்லாம போறது இல்லையே. தூக்கத்துல நம்ம அடுத்த நாள் எழுந்து போறோமே, இறப்புல இன்னும் வேகமா எழுந்துக்கிறோம். அது எப்படிங்க? நான் ரமேஷ்ன்றவர் தாங்க போன நேத்திக்கு செத்து போனாரு, இன்னைக்கு இந்த ரமேஷ் எப்படி வர்றாரா? ஏன்பா, நேத்திக்கு வாழ்ந்த ரமேஷே சாகாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 எண்ணங்களோட போராடி இருந்தாருப்பா. அவருக்கே ரமேஷ்ன்ற ஐடென்டிபிகேஷன் உடம்புக்கு தான் கொடுக்கப்பட்ட பெயரை தவிர உள்ளுக்குள்ள நினைப்புகள் உணர்ச்சிகள்லாம் அதுக்கு முன்கதை, முன்கதை சுருக்கம் இருக்கு. அது சும்மா அந்த உடம்பு காப்பாச்சு, அவ்வளவுதான். அது பேர் இறப்பு. செல் டிவிஷன் நின்று போச்சுப்பா, ஒரே ஒரு செல், அது மைக்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும். அந்த மாதிரி த மூமெண்ட் அவுட் ஆஃப் 40 ட்ரில்லியன் செல்ஸ் சம் செல் சம் ஒன் செல் ஒரே ஒரு செல் ஒரே ஒரு உயிரினம் இட் ஹஸ் வித்ட்ரான் த கம்ப்ளீட் மெசேஜ் தட் வாஸ் டிரைவிங் இட் டு மல்டிப்ளை இட் செல்ஃப் ஆர் டிவைட் இட் செல்ஃப் தட் ஹஸ் வித்ட்ரான் அவ்வளோதான், மெசேஜ் போயிடுச்சு.
போன் பேசிக்கிட்டே இருக்கேன், சார்ஜ் போயிடுச்சுன்னா அந்த போன் அடுத்த வார்த்தை ஹலோ 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 அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும் நினப்பு ஹலோ 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 கண்ணை மூட்டாரு, இல்ல கண்ணை திறந்துகிட்டே போயிட்டாரு, ஐயோ ஆளே போயிட்டாருங்க. ஸோ வெளி உள்ளு எல்லாம் வந்து உள்ளுதான் முக்கியம். அந்த உள்ளுக்குள்ள நம்ம உடம்புல உயிர் இருக்கும் போதே கதையை நேரடியாக பார்க்கணும். என்ன கதை எண்ணத்து என்ன என்ன எண்ணம் அதுதான் தாபத்திரயங்கள் இருக்கு. என்ன தாபத்திரயங்கள்லாம் என்னன்னு பார்த்துருவோம். தாபத்திரயங்கள் மூன்று மூன்று விதமான தாபங்களால் தவிப்புகளால் வருபடுதல்களால் வெயிலில் வாட்டி வறுக்கப்படுது இல்லை, அதை போல் எண்ணெயில் கடாயில் போட்டு வானொலியில் போட்டு வறுக்கப்படுகின்றோம் இல்லை, பத்தல வதக்கிறோம்ல அந்த மாதிரி வதக்கிறது பேரு ஒரு ஜீவத்தன்மை வந்து மூன்று விதமாக வெறுக்கப்படுகிறது. ஒன்று பேர் வந்து அத்தியாத்மிகம், அத்தியாத்மிகம் ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் எல்லாமுமே நான் பாவம். அது ரமண மகரிஷி ரூட்டு. இவங்க வேதாந்த காலத்திலிருந்து அவங்களுக்குன்னு ஒரு செட்டுக்கு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க, ஆத்தியாத்மிகம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம்னு சொல்லி வச்சிருங்க. ஆனா ஆக்சுவலா இது என்ன, ஃபுல் ரெக்கார்டு ஹிஸ்டரி ஓபன்ஸ் அப் வென் எவர் எஸ் செல் டேக்ஸ் எ ஃபார்ம் இன் மதர்ஸ் ஓம் எஸ்பெஷலி ஃபார் எ மேன். வென் எ மேன் இஸ் பார்ன் இஸ் நாட் பார்ன் ஆஸ் எ சிம்பிளி எ ஃபார்ம் இஸ் நாட் சிம்பிளி எ செல் எ டிஷ்யூ எ போன் அண்ட் இன்னர் ஆர்கன் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் தட் is made up of the past registrations called as karma, and those karma completely intertwined with the cosmos wherever he is born. அங்க நடக்கிற விவகாரங்கள் அந்த உடலுக்கு அந்த உடல் மூலமாக அந்த மனத்துக்கு தாபங்கள் கொடுக்கப்படுகின்றது, வருத்தெடுதல்கள் கொடுக்கப்படுகின்றது, வருக்கப்படுகின்றவங்க அவ்வளவுதாங்க. இப்ப என்ன வாழ்க்கை என்ன சுகமாக இருக்கீங்க அதை என்னன்னு பார்த்துக்கோ. தாபத்ரயம் என்பதாக ஜீவாத்மாவுக்கு மூன்று தினுசு தாபம், மூன்று தினுசுல தாபம். யாருக்கு ஜீவாத்மான்றது யாரு, நான் பாவம். தலைவர் தூங்கிட்டு இருக்காரு எழுந்துக்க போறாரு, அடுத்த நாள் பேய் மழை அடிக்க போறது. ஆனா இவர் என்ன நினைச்சு தூங்கிட்டு இருக்காரு, கம்ப்ளீட்டா குடோன்ல இருக்கிற ஒரு 10 லட்சம் ஒரு 1 லட்சம் டன் உப்பு பூரா கப்பலில் ஏற்றி வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு உப்பு விற்க கிளம்ப போறாரு அவர் பெரிய கண்டெய்னர் லாரியில் அடுத்த நாள் காத்தால. ஆனால் தாபத்திரயத்தில் அவருக்கு என்ன எழுதியிருக்கு, கொட்டு 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 கொட்டுன்னு இடை விடா வெள்ளப்பெருக்கு அப்படின்னு மழை பெய்யணும்னு இருக்கு. ஆளுங்களே வரமாட்டேன்றானுங்க. மீன் நாட்டி கப்பலை ஏற்றும் போது 1 லட்சம் டன் உப்புல கிட்டத்தட்ட 80,000 டன் வந்து அப்படியே தண்ணியில் விழுந்துடுற மாதிரி ஏதோ சம்திங் லைக் தட். இந்த மாதிரிலாம் தாபத்திரயம் என்பதாக ஜீவாத்மாவுக்கு மூன்று தினுசு தாபம், மூன்று சமாச்சாரங்கள் அதை தகித்து வேக வைக்கின்றன. மூன்று விதமான கடாயில் போட்டு வறுக்கப்படுதல்கள் ஒரு தனி மனதிற்கு. மனது தானே நாம, உடம்பா கை வலிக்கிறதேன்னு சொல்லிக்கிட்டு கை வலி கைக்கு போயிட்டு இருக்க. ஆனா தூக்கத்துல இல்லாத மனது இப்ப அதை பெருசு பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு எப்படி கூத்து நடக்குது பாருங்க. கை வலிக்குது, கைக்கு சொல்ல தெரியுமா, சொல்லுபவன் யாரு, அதை நினைச்சு ஐயோ வலிக்குதே வலிக்குதே டாக்டர் வலிக்குதே டாக்டர் வலிக்குதே டாக்டர் அலறம் யாரு. ஒரு 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 ட்ரெயின் வந்து தடம் புரண்டு ஏகப்பட்ட பேர் அடிபட்டு நட்ட நடு ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற 5 கிலோமீட்டர் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்பட்டாங்களாம். உடனே வந்து அது பெரிய டிவி நியூஸ், எல்லா இடத்துக்கு போயிடுச்சான். உடனே வந்துருவாங்கல்ல ஸோ மினிஸ்டர்ஸ் இன்சார்ஜ் நேர ஸ்பாட்டுக்கு அந்த 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 மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த ஹோம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் வந்தாங்க.
படை சூழ போலீஸ்காரங்க அவங்க இவங்க எல்லாம் ஆர்பிஎஃப் எல்லாம் வந்து ஒரே ஆஸ்பத்திரி பூரா கிட்டத்தட்ட 400-500 படுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து நல்லா இதெல்லாம் பழக்கம், இதுக்கு என்ன 50,000 கொடுப்பாங்க, கால் உடைஞ்சதுன்னா 50,000 கொடுப்பாங்க, கை உடைஞ்சதுன்னா ஏதோ 25,000 கொடுப்பாங்க, ஏதோ சம்திங் ஃப்ராக்சர் அது இது, யாரோ உயிரே இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு தான் அவருக்கு ஒரு அதெல்லாம் உலகம் நியூஸ் தெரியும் இல்லையா, பாதிக்கப்பட்ட கண்ட்ரி வேறு நம்ம. ஸோ அவர் அங்கேருந்து பார்த்துட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே இவன் உடனே அவன் காலில் தான் அடி, சின்னதாக தான் அடி, சின்னதாக கணுக்கால ஏதோ சின்ன ஃப்ராக்சர். ஐயா 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 பாருங்க ஐயா கால் போயிடுச்சு, கால் போயிடுச்சுன்னு அவன் கத்துறதும் அதுவும் பார்த்தா அவரே இப்படி இப்படி சுற்றி பார்த்தறான். பக்கத்து பெட்டில் பார்த்து பக்கத்து பெட்டில் ஒன்று கிடந்தான். ஓ என்னையா கால் போனதுக்கு இப்படி கத்துற, இது பார் தலையை காணும் பார், எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார் பார், அவருக்கு தலையே இல்லை முண்டம். இங்கே நான் வந்து நம்ம வாழும் பொழுது அப்படி செய்யப்படும். இந்த நானிற்கு நான் என்று நினைக்கும் நினைப்பிற்கு உணர்ச்சிக்கு உள்ளில் உண்மையாக ஒரு அதிகாரம் கொண்ட முகம் இருக்கின்றதா? எங்க இருக்கு பாருங்க மெய்ஞானம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான 3 சமாச்சாரங்கள் ஒரு தனித்த ஜீவனை சதா வறுத்து எடுத்து கொண்டிருக்கின்றன. அதில் முதலில் வந்து அத்தியாத்மீகம், ஆத்தியாத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 இவை மனுஷியரை தவிர்த்து தவிக்க வைக்கின்றன, தப்பிக்க வைக்கின்றன. தபித்தல், தாபித்தல், தபஸ் அது கூட தபஸ் கூட நம்ம அதுதானே பார்த்தோம். தபம்ன்ற வார்த்தைக்கு என்ன பார்த்தோம், கூர்மையான பார்வையால் எண்ணம் என்ன எண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு பார்க்கறது பேர் தவம். அதே போல் இங்கே நிஜமாகவே அவன் பிறவியே பிறவி எடுக்கிறதுலேருந்து பிறவி முடிகிற வரைக்கும் இந்த தாபங்கள்லேயும் அவன் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவைகளில் ஃபஸ்ட்டு மனிதன் மாத்திரம்தான் ஏன் பண்ணுதுன்னா மனிதனுக்கு தான் மனம் இருக்கின்றது. ஒரு மாடு வந்து ஏதாவது ஒரு பைக் அப்படி இடிச்சுட்டு போச்சுன்னா போக வேண்டிய மாடாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் நின்று காலை உடஞ்சி அப்படியே கதறிக்கிட்டே இருக்கான். அவன் வீட்டுக்காரன் அவன் வந்து மாட்டுக்காரன் எவனோ அவன் வந்து பார்க்கறதுக்குள்ள அவன் ஓடி போயிட போறான். இது மாட்டுக்கு அப்படியே மோரமா நிக்க போது அப்படியே சரிஞ்சு செதுப்பிடும். சாதாரண நிகழ்வு, சாதாரணமாக மேய போயிட்டு அன்றைக்கும் சாதாரணமாக ஒரு அடியை வாங்கியது ஒரு பைக்காரன் வந்து இடித்தான். ஆனால் எங்கேயோ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பாட்ல எதுங்கேயோ இடிச்சுட்டான் போல் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இப்படி திணறிக்கிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல் ஆஃப், இட் டைடு. இங்கே வந்து தாபத்திரயங்கள் அந்த காலத்தில் வந்து திருப்பறத்துக்கோசரம் இதை சொன்னாங்க, உனக்கு வந்து சாந்தம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைப்பா, ஏன்னா உன்னை வந்து 3 விதமான இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸ் போல உன்னுடைய நீயே கொண்டு வந்தது அப்படின்னு 3 விதமான தாபங்கள் உன்னை சதா உன்னுடைய மனத்திற்கு பாடம் கற்பிப்பதற்காகவே உனக்கு ஜென்மாவை கொடுத்து இவைகள் வருத்தி கொண்டிருக்கின்றன. ஏன் வருத்துகின்றன வந்து இதில் துன்பப்பட்டு துன்பப்பட்டு என்னடா பிறப்பு, ஏண்டா பிறந்தோம், பிள்ளையா பிறந்தோம், பொண்ணா பிறந்தோம், என்ன கண்டோம், ஏதை கண்டோம், எல்லாம் சயின்டிஃபிக் தான், ஃபுல்லாக சயின்டிஃபிக். ஆனால் இங்கே ஒருத்தருக்கும் வந்து இதை உணர்ந்தது கிடையாது, சும்மா சூப்பர்ஃபிஷியலாக அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை கேள்வியே ப்ரீஎம்ட் பண்ணிவிடுவாங்க. சும்மா நீ எங்கேயாவது உள்ளே வராமல் இருந்தனா அவருக்கு தெரியாத ஏரியாலாம் நீ உள்ளே வராமல் இருந்தனா உன்னை அப்படியே அணகட்டி நோ 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 யூ கான்ட் அட்டைன் என்லைட்டன்மெண்ட், நோ சான்ஸ், டோன்ட் டாக் ஆஃப் தட் அப்படின்னு ஷட் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா? எப்படி வந்து இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்லலாம் அப்படி 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 தவிர்ப்பாங்களோ அந்த மாதிரி தவிர்க்கிறது. இங்கே வந்து இந்த 3 வந்து படுத்திக்கிட்டே இருக்கு. இது இவை மனுஷியரை தவிக்க வைக்கின்றன, ஒன்லி மனிதர்களை, ஏன்னா மனசு கொண்டவர்கள் மனசுக்குத்தான் பாடம். அதுதான் இப்போ சொன்னேன், கைக்கு வலிக்குது காலுக்கு வலிக்குது, ஆனால் உங்களுடைய டாலரன்ஸ் வந்து நீங்கள் உடம்பாக இருந்தீங்கன்னா நிறைய புலம்ப போகிறீங்க, உடம்பா இருந்தும் மனசையும் பார்த்து என்ன பண்றது, என்னமோ பிறவி எடுத்துட்டோம் இப்படிதான் கைக்கு வரும் காலுக்கு வரும் தலைக்கு வரும் எதுக்கோ வரும் அப்படின்னு ஓரளவுக்கு டாலரன்ஸை நீங்களே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புலம்பலே இல்லாமல் தாங்கி கொண்டிருப்பீர்கள். ஸோ உங்க கத்துறதுனாலையோ மனசுக்குள்ள புலம்புறதுனாலையோ ஆக்சுவலி அன்ரிலேட்டட் டூ இவெண்ட்ஸ் ஆர்
கெட்டிங் ரிலேட்டட் த்ரூ நான். அதனால நான் கிட்ட இருக்கிற மனம் தான் பொறுமையின்மை சகிப்பின்மை எல்லாத்துக்கும் காரணம். அதனால இங்கே வந்து நானை பார்த்துட்டா இதெல்லாம் தனித்தனியா போய் கேரியர் கோச்சிங்ல போய் கத்துக்க முடியாது. சகிப்பு எப்படி, நான் எப்படி சகிச்சுக்கணும், நான் எப்படி பதட்டம் இல்லாமல் இருக்கணும், நான் எப்படி வந்து இறுக்கம் இல்லாமல் இருக்கணும், நான் எப்படி அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், நான் இப்படின்னு விதவிதமா அங்க கோர்ஸ் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல எல்லாத்துக்கும் காரணம் நான் மனம். மனம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். வியாதி எல்லாத்துலயும் மனம் இருக்கு. வெட்ட வெளியில மனம் இருக்கு. வெட்ட வெளியில மனம் இருக்கிறதுனால தானே புத்தம் புதுசா வீடு கட்டினா கூட பல்லி வருது, ஒட்டடை வருது, தூசு வருது. 6 மாசம் பெயிண்ட் அடிச்ச வீடான்னு இருக்கு. புது வீடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எல்லா இடத்தையும் பாதிக்கின்றது. மொத்த பிரபஞ்சமே தி மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஹெல்ட் இன் த மைண்ட். த சித்தம், சித்தம் இஸ் எ ஃபேக் மூமெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இட்ஸ் ஓன்லி எ ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இட் இஸ் நாட் த ஒரிஜினல். ஒரிஜினல்னா அதை கடக்கணும். அதை கடக்கிறத வந்து ஒரு மனுஷன் தான் பண்ண முடியும். அந்த மனுஷனுக்கு ஹேண்டியா உதவுவது வந்து சத்சங்கம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அவ்வளவே. ஆத்யாத்மிகம் என்பது தன் ஆத்மாவாலேயே தன்னை வருத்தி கொள்ளுவது. ஆத்மானா என்ன? நான்பாம். வேற யாருமே வேண்டாம் உங்களுக்கு எதிரி. நீங்களே உங்களை பிச்சு பிச்சு போட்டுருவீங்க. நீங்களே ஒரு சமயம் அப்படி போடுவீங்க. அதனால தான் சொன்னேன், சும்மா நீங்க போட்டு பாருங்க. நீங்க ஒவ்வொரு ஒரு நாள்ல வந்து நீங்களை உங்களை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா காத்தால ஒரு மூட்ல இருந்திருப்பீங்க. இப்ப வந்து எதை அப்பெல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து சொல்லியிருந்தீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப சாயந்தரம் பேசிட்டு இருப்பீங்க. இந்த கட்சி மாறுற அரசியல் வந்து மாறி நம்மளே மாறி இருப்போம். நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸே தாட்டுங்க. தாட்டு தான் நானே, எண்ணம் தான் நானே, எண்ணுபவன்று எண்ணம் எல்லாம் எல்லாம் நான் தான். இந்த நான் வந்து எப்படியெல்லாம் ஷேடு மாறி இருக்கு. ஏன்னா அப்படியே காத்தால பேசிட்டு அப்படியே நேரம் ஆப்போசிட் மத்தியானம் பேசுவாங்க. காத்தால போவேணா 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 போனோம்னா அதுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாம், இதுக்கு வேற மட்டும் எல்லாம் வந்து நான் நான் வந்து பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தியாத்மிகம்ன்றது நான் பாவம் வந்து என்ன ஏதுன்னு ஒரு வெவஸ்தை கெட்டது. வெவஸ்தை கெட்டது, ஆள் இல்லை. காத்து எங்க வேணா பூந்து பூந்து புறப்பட்டு வருது இல்லை. அந்த மாதிரி இந்த ஜீவனுடைய உணர்ச்சிகள் மயமாக காட்டாற்று வெள்ளம் போல் எண்ணிலா காலங்களாக உண்மை என்னவென்று தெரியாமல் அவற்றை குடியேற்றி வாழ வைத்து விட்டோம். உடற்கூட்டில் பல உடற்கூடுகளில் இங்க வந்து ஒரு உணர்ந்தவர் வந்து சொல்றாரு, ஐயா முதலில் உங்களுடைய நான்பாவம் தான் பிரச்சனை. அதுதான் உங்களுடைய மூட் சேஞ்சஸ் மூட் பிளக்சுவேஷன்ஸ் இமோஷனல் பெண்ட் சென்டிமெண்டல் பெண்ட் அது இது எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற அத்தனை உபத்திரவத்துக்கும் மூல கர்த்தா ஆத்யாத்மிகம். ஆத்மீகம்னா என்ன அர்த்தம், ஆத்மானா என்ன அர்த்தம், தான். நம்ம அடிக்கடி சொல்லிடுவோம் உங்களுக்கு தான் ஆத்மா பிடிக்கலன்னா தானுன்னு போட்டுங்கோ. தானுனால வர பிரச்சனை தான், தானை பத்தி புரிஞ்சிக்காதனால வந்த நானின் பிரச்சனைகள். உடம்பும் மனதினுடையது, ஆனா உடம்பு வேற மனம் வேற. அந்த அளவுக்கு தெரிஞ்சாலே கை வலி ரொம்ப வலிச்சுதானே என்ன யாருக்கிட்ட போய் புலம்புறது? உள்ள புலம்பினாலும் யாரும் கிடையாது. வெளியில போய் டாக்டர் கிட்ட சொன்னா கூட கியூ நிக்குது. நீங்க டோக்கன்ல தான் வரணும்ன்றாங்க. நீங்க எவ்வளவு வலிச்சாலும் அந்த டோக்கன்ல வந்து உங்களுக்கு 9 மணிக்கு தான் கிடைக்குது. நீங்க 7 மணிக்கு 7 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு சோகமான மூஞ்சி வச்சிருந்தாலும் டோக்கன் லிஸ்ட்ல 9 மணிக்கு தான் உங்களுக்கு அவர் வராரு. நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இந்த 2 ஹவர்ஸ் கேப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களா பொறுத்துக்கிறீங்கல்ல. உண்மையே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நானை பத்தி உண்மையே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுவே நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கையை ஜெயிக்கின்றீர்கள். இது முக்கியம். இதுல இந்த ஆத்தியாத்மிகம் என்பது தன்னுடைய நான் பாவத்தினாலேயே தன்னை வருத்தி கொள்வது. அதாவது நம்முடைய மனதின் பலவிதமான சஞ்சலிப்புகள் கொந்தளிப்புகளால்
நம்மை நம்மை வறுத்து எடுத்து கொன்று கொண்டிருப்பது. இது ஆத்தியாத்மிகம். அடுத்தது ஆதி பௌதீகம் என்பது பூதர்கள் பூதங்களால் அஞ்சு பூதங்களால் பௌதீகம்னா என்ன பூதம்ன்றது தான் பௌதீகம்னு ஆச்சு. பூதம்னா என்ன பஞ்சபூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகாயம். இந்த ஐந்துமாக அதாவது எல்லா உயிரினங்களாலும் மற்ற உயிரினங்களாலும் ஆதி பௌதிகம் அதாவது உயிரினம் பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் நம்மை தவிர வேறு மனுஷர்களாலும் மற்ற ஜீவராசிகளாலும் உண்டாகின்றது. இப்போ ஒரு வீடுன்னு வாங்கினோன்னா மண்ணால வீடு கட்டினா மழை அடிச்சா குழஞ்சு ஓடிப்பட போகுது. எங்கேயாவது இந்த லேண்டில் கட்டினோன்னா சேஃப்டி இல்லாமல் பாம்பு பூ பூரான் தேடு கீழுன்னு எல்லாம் சகலமும் ஓயாமல் கூட கொடுத்தோன்னு நடக்க போகிறது. ஏதோ கடிச்சு வைக்க போகிறது. அதுக்கோசரம் போய் ஒரு 15 நாள் உட்காந்துருக்கோம் ஆஸ்பத்திரியில். இப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌதிகம் சொன்னால் உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் மற்ற மனிதர்கள் ஒரே திருடர்கள் இருக்கிற இடம் அது இதுன்னு எல்லா பௌதீக நிகழ்வுகள் கிளியரா. ஆன்மீகம் அத்தியாத்மிகம்னா தன்னாலேயே தானே வருத்துக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நிறைய பிரச்சனை. உடம்பு எதுல நிக்குது, மனசு எங்க இருக்கு, எண்ணங்கள் எது இருக்கு, ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம், யாரும் இல்லாமையே பேசுறோம், இருந்தா நிறைய பேசுறோம், இப்படி இப்படின்னு எல்லா விதத்துலயும் ஒண்ணுமே தாரதமியமே தெரியாமல் அஞ்சு கோஷங்களும் வித ஏரியால தன்னைத்தானே போட்டு வாட்டி எடுக்கிறது பேர் அத்தியாத்மிகம். இது பேரு ஆதி பௌதிகம். மற்ற உயிரினங்கள் மற்ற மனிதர்கள் இயற்கை சூழல்கள் சுனாமி வருது எரிமலை வருது வெள்ளம் முதல் மாடிக்கு வெள்ளம் வந்து நம்ம போட்ல இறங்கி போவோம் நம்ம எதிர்பார்த்துருப்போமா ஜாலியா பைக்லயும் சைக்கிள்லயும் கார்லயும் அங்கே இங்க சரு குருன்னு போயிட்டு வந்தவங்கள நீ வராத நாங்களே போட்ல வந்து உங்களை இறக்கி அழிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு காலம் மாதிரி ஒரு வெள்ளம் வந்து சென்னை சிட்டிக்கு வரும் நம்ம நினைச்சிருப்போமா நடந்துதா இல்லையா. இதெல்லாம் ஆதி பௌதிகம். இது கூட வந்து இன்டர்ட்வைண்ட் இன்டர்கனெக்டட் வித் அவர் கர்மா வித் அவர் ஒன் ஹார்ட் டிஸ்க் இது சித்தம்ன்ற பெரிய மனத்துல. இந்த உண்மைகள் தெரியாமல் எப்படி வந்து சாந்தம் வரும். மூணாவது ஐட்டம் போயிடுவோம். ஆதி தெய்வீகம் என்ற இடத்தில் தெய்வம் என்றால் விதி. விதினா என்ன வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம் வினை முதல் யார் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்மம் ஊன்றும் கழலும் சித்தமா முக்தி நிலையுது. சித்தமா முக்தி நிலை இருக்கு. எப்படி ஜஸ்ட் நான் பாவம் எந்த ரூபத்துல வரட்டும் எந்த இதுல வரட்டும் ஏதோ ஒரு படத்துல வந்து விதவிதமான வேஷம் மாத்திக்கிட்டு வடிவேலு வந்து எல்லாரையும் வருவான். ஏய் மக்கே முதல்ல மேலக்கு இருக்கிற கொண்டை எடுன்னு வாங்க. அத்தா போல நீங்க எப்படி மாறிட்டு இருந்தாலும் உங்களுடைய நான் தான் வந்திருக்கார். நீங்க வந்து கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். நோ நோ உள்ள உணர்ச்சியா இருக்கட்டும் கையே வலிக்கட்டும் பயங்கரமா வலிக்கட்டும் அப்ப கூட என்ன பண்றது யாருக்கிட்ட போய் சொல்றோம் டாக்டர்கிட்ட போவோம் மருந்து கொடுக்குறாரு போட்டுக்கோ வலி போச்சுன்னா ஓகே சந்தோஷப்பட்டாலும் திருப்பி அங்க பாரு வலி போயிடுச்சு அந்த டாக்டர் ரொம்ப பேசாத ஓப்பா உண்மை எங்கேயோ இருக்குப்பா எல்லாம் பக்கத்திலேயே இருப்பா உணர்ச்சிக்கிட்டே இருப்பா. இன்னும் கேட்டா ஒரு கைவலி வந்ததுன்னா நிறைய ஆன்ம பொருளை காமிக்கிறதுக்கு வருது. அது தீர்ந்ததுனாலும் ஆன்ம பொருளை பலமா காமிக்குது தீரலைனாலும் ஆன்ம பொருளை காமிக்குது. எப்படியுமே வந்து பை டிஃபால்ட் வந்து நம்ம கத்துக்க வந்திருக்கோம். இந்த செட்டை வந்து உண்மையா நினைச்சுக்கிட்டோம்னா நான் உண்மையாயிடும். நினைச்சுக்க கூடாதுன்றதுக்கு நம்ம சொல்லல பொருளை கோட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பேன். இதுதான் இந்த மூணாவது ஆதி தெய்வீகம். தெய்வீகம்னா என்ன தெய்வ செயல். தெய்வ செயல்ன்றது என்ன எண்ணமே தெய்வ செயல் தானே. உன்னுடைய எண்ணமா அது ஏன் பதியணும் Why is it getting recorded? Why should a thought get recorded? Why should an experience get recorded? Why should the doer get recorded? Why should a preventer, one doesn't want to do, one doesn't want to experience a particular sorrow, a
ஐயா எனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம்பா, எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா? வை ஷுட் தட் கெட் ரெக்கார்டட்? ஸோ இங்க நோ சொன்னாலும் கிடையாது, எஸ் சொன்னாலும் கிடையாது. ஏன்னா நோ சொல்றவனும் எஸ் சொல்றவனும் நியூட்ரல் சொல்றவனும் ஈகோ. நான் பாவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நிறைய இருக்குப்பா. மூட்டை மூட்டையா வந்து பார்வையை வச்சுக்கிட்டு உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் போறாது, 24 மணி நேரம் கம்மி. இந்த ஆதி தெய்வீகம் என்ற இடத்தில் தெய்வம் என்றால் விதி. விதினா என்ன? பாஸ்ட், அதான் ரெக்கார்டட் மெசேஜஸ். நம்முடைய வினையே விதியாக வந்து வருத்துவது ஒரு தாபம். எல்லாமுமே வந்து ஏங்க, ஏதோ ஜென்மத்தில் பண்ணேன், இன்னைக்கு வந்து நம்மளை ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு ஏங்க இப்படி வந்தது, ரமண மகரிஷிக்கு ஏங்க கேன்சர் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உடலுக்கு, அவர் உடலையே கடந்து பிறவியே கடந்து சாவையே கடந்து எல்லாத்தையுமே கடந்து உள்கடன்றதனுடைய நடுநாயகமான ஆன்ம பொருளாகவே இருக்கார். அவருக்கு உடம்புல வந்தா என்ன, எதில் வந்தா என்ன, அவர் முதல்ல இங்கே இருக்கிறதே வந்து நம்மளுடைய நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு போயிருக்கார். அதனால தான் இன்றைக்கி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவரை பற்றி கவலை விட ஆரம்பிச்சுருவாங்க, அவருக்கே வந்தது. அதனால் அப்படி இல்லை, அந்த லாஜிக் கிடையாது. இங்கே வந்து எல்லாமுமே கணக்கு. அந்த பிரகலாதனை போட்டு அந்த இரண்யகசிபுன்ற அவன் அப்பா வந்து அப்படி வாட்டி எடுப்பான். அப்போ என்ன பண்ணுவார், நாரதர் ஆடிப்படுவார். என்ன என்ன நேராக அவருக்கு தான் விஷ்ணு, மகாவிஷ்ணு நேராக ராயல் என்ட்ரி இல்லை, விஐபி இல்லை, நேராக மகாவிஷ்ணு கிட்ட போடுவார். என்ன உன்னுடைய பக்தன் வந்து இவனோட லூட்டி தாளமுள்ளியே, தேவர்கள் அத்தனையும் அத்தனை பேரையும் சிறப்பிடிச்சிட்டானே, இந்திரன்லேருந்து யமன்லேருந்து அத்தனை பேரும் அவன் வீட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கான், அவன் தோட்டத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பையனை போட்டு படுத்தி எடுக்கிறான் அவன், உன்னை நினச்சி உருகிறதுனால நீ எப்படியோ காப்பாத்திடுற அவனை. ஆனாலும் இந்த தேவர்கள் ரொம்ப கதறாங்கப்பா, என்ன அவங்களுக்கு ஞானம் கிடையாது. இல்லை பிரகலாதன் ஞானியா இருக்கான், இந்திரனுக்கு ஞானம் கிடையாது, யமனுக்கு ஞானம் கிடையாது. தேர் ஆல் டெசிக்னேட்டட் அப்பாயிண்டட் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கண்ணை மூடிண்டு எந்த உணர்ச்சி ஏது என்ன கருணை கீரணை எதுவுமே கிடையாது. கருணை கிடையாது, பயம் கிடையாது, துரோகம் பண்றதுன்றது கிடையாது, நல்லது பண்றதுன்னு கிடையாது, உதவுறதுன்னு எதுவுமே கிடையாது. டெத்து அவ்வளோதான், டெத்து அவாய்ட் பண்ணணும், அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக போகணும். இதுக்கெல்லாம் கூட அவ்வளோ சயின்ஸ் இருக்கு பின்னாடி, ஒரு டெத்து நிகழறது கூட அப்பேற்பட்ட சயின்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுடைய வினை, நம்மளுடைய மீனை எப்பயோ பண்ணது, ஏதோ ஜென்மத்தில் பண்ணது, இப்போ எதுக்கு வந்து இந்த ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அப்படி டில்ட்டாக இப்படி கீழே விழுந்து ஒரு கல் பட்டு செத்து போட்டான். என்னங்க இது, சின்ன பையன் செத்து போட்டான். கல்லுக்கும் அவனுக்கும் கணக்கு இருக்கு, என்னென்னவோ கணக்கு இருக்கு. எப்படி அந்த கணக்கு எப்படி உயிர் பெறுகிறதுன்றது தான் இங்கே வந்து ஆன்மப்பொருள் ஒன்று தான் சுயறிவு கொண்ட பொருள். அதை வந்து அற்புதமா சொல்லுவார் உபதேசந்தையார் ஃபர்ஸ்ட் சொல்லியே, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற அப்படின்னா என்ன சொல்றாரு அவரு, உன்னுடைய உணர்ச்சியா இருக்கட்டும், உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய நட்சத்திரம் உழறதா இருக்கட்டும் பிறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமுமே ஜட இயக்கங்கள். அதுக்கெல்லாம் சுப்ரீம் லார்டு யாரு, பரம்பொருள், அதாவது ஆன்ம பொருள். அந்த சந்நிதியில சுய அறிவு கொண்ட, சுய இருப்பு கொண்ட, சுய உணர்வு கொண்ட ஒரு பொருள் சந்நிதியில தான் ஒரு கல் அசையணும், அணு அசையணும். அப்படி இருக்கும் பொழுது அவன் தான் சுப்ரீம் லார்டு, அவன் தான் கர்த்தன். கர்மம் பயன் தருவது அப்பேற்பட்ட பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அதனுடைய சந்நிதியால். நீ என்னவோ பண்ண அதனால இப்ப இந்த வினை வந்தது, விளைவு வந்தது, இப்போ நல்ல விளை நல்ல காரியங்கள்லாம் வினைகளை பதிக்கிறேன், நல்ல விளைவுகளை கொடுக்கணும், அதெல்லாம் கூட ஆல்ரெடி டிட்டர்மின். நீ இப்போ நல்லது பண்ணணுன்றது கூட ஆல்ரெடி டிட்டர்மின். நீ காஸ் அண்ட் எஃபெக்ட்லேயே மாட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு போற, பட் ஹூ இஸ் பீயிங் ட்ரிவன் பை தட் காஸ், விச் இஸ் டிரைவிங் யூ டு எக்ஸிக்யூட் தட் ஆக்ஷன், அண்ட் விச் இஸ் மேக்கிங் யூ டு எக்ஸ்பெக்ட் எ டிசைர்டு ரிசல்ட் to motivate you to do that action to get a particular desired result. இது எல்லாமே புத்தியிலேயே பதிஞ்சு கிடக்குப்பா, அந்த புத்தியே போயிப்பா, அது கூட இயக்கப்படுவது அவனால். அதனால சரண்டர் ஒன்று தான் இங்கே அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு செய்யுள்ளே சொல்வார்.
கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. பிரபஞ்சம் பூரா என்னுடைய உணர்ச்சி கூட. நான் உலக மகா சேவகியா இருக்கட்டும், சேவகனா இருக்கட்டும், அப்படியே இந்த பூமி வாழ் மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெரிய கப்பல்ல அழிச்சுக்கிட்டு போய் பெரிய சுனாமியில நான் போய் காப்பாத்துட்டான். காப்பாற்றப்பட வைக்கப்படுகிறாய். அது செய்வது அது, அந்த இடத்தில் அந்த கப்பலாக இருப்பது அது, மற்ற ஜீவர்களை காப்பாற்றுவது அது, எல்லாமே நீ லிங்க் கிடையாதுப்பா. லோயர் லெவல எந்த ஆக்ஷனும் கிடையாது, எல்லாம் சுப்ரீம் லெவல். இதுதான் வந்து பகவானுடைய அந்த இது. கடைசி இதை முடிப்போம். நம்முடைய வினையை விதியாக வந்து வருத்துவது ஒரு தாபம் அல்லது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதாக இயற்கை உத்பாதம் என்கின்ற, ஆனால் உண்மையில் தேவசக்திகளின் கோபத்தை காட்டுவதான புயல், பூகம்பம், எரிமலை வெடிப்பது முதலியவற்றால் ஏற்படுவது ஆதி தெய்வீகமான தாபம். இப்ப கொரோனாகிறனால எல்லாம் ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம்னா என்ன? ஒரு ஒரு தெய்வசக்தி, ஒரு பரம்பொருள் சக்தி, ஒரு ஆன்ம சக்தி அது பாக்குது. அது 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 ஏதானு இறங்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் ஒண்ணுவோம். அது ஒரு கல்லுல 750 கோடி மாங்காய். ஒரு கொரோனால 750 கோடி மாங்காய். அப்படி பண்ணக்கூடியது. ஆதி பௌதீகத்தாலும் ஆதி தெய்வீகத்தாலும் விபத்து, வியாதி இத்தியாதி ஏற்படலாம். ஆனால் அதை நமக்கு தாபமாக மாற்றி வருத்தம் தருவது, வருத்து எடுப்பது மனசுதான், நம்முடைய மனதுதான். மனது என்று ஒன்று இல்லாவிட்டால் எந்த தாபமும் தெரியாதது தானே. மனசுனால தானே நம்ம அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும், எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் தான் அனுபவிக்கிறோம். அதுக்கு ஓனர்ஷிப் நான் தானே. நான் என்ன பண்றது? இட் ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் தாட்ஸ், இட் ஸ்ட்ரோக்ஸ் ஆல் த இமோஷன்ஸ், இட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்துக்கும் தீ மூட்டி விட்டுருது. ஆனா நைஸா போயிடுறது. அப்புறம் உடம்புல நம்ம அவதிப்படுற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அதே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஐயோ அது வேண்டாங்க, அந்த மாத்திரை கொடுக்காதீங்க, ரொம்ப வலிச்சு தனிக்கு ஒண்ணுமே போல அப்படின்னு உடனே இப்படியா இப்படியா இப்படி இப்படி மொத்தத்துல எதுக்கும் எல்லாமே நானோட சேட்டை. அதனாலதான் உள்ளுக்குள்ள ஓயாம சரண்டர் பாவம் இருக்கணும். அந்த பாவத்தை தான் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். மனம் இறக்க கற்றுவிட்டால் தாபமே இல்லை. ஆதி ஆத்மா ராமர்களாக ஆனந்தமயமாக ஆகிவிடலாம். அப்படி ஆக கற்றுக் கொடுப்பதுதான் தத்துவ உபதேசம். தாபத்தரங்களை போக்குவதில் மிகவும் வல்லமை வாய்ந்த தத்துவ உபதேசத்தை செய்பவர் சுப்பிரமணியர். தாபத்ரய ஹரண நிபுண தத்துவோபதேச கர்த்தா அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் குகன் சொன்ன ஒரு அற்புதமான ஸ்லோகம். நான் இத்துடன் இன்று இப்பொழுது சத்சங்கத்தை முடித்துக் கொள்ளுகின்றேன். மணி இப்பொழுது 8:07 ஆகின்றது. 8:07 ஆகின்றது. அடுத்த 10 நிமிடங்களுக்கு நான் உங்களுடன் இருக்கின்றேன். இப்பொழுது மொத்த சாரமாக நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து தனி எழுச்சி கொண்ட நான் பாவம். அது வந்து அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு அருகதை இல்லாமல் செய்வது வந்து இந்த சத்சங்கங்கள். அந்த அதை வந்து நீங்கள் இப்போ கண்ணை மூடிக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கப்படுங்க. இமீடியட்டாக கண்ணை மூடிக்கோங்கோ. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஐ வில் க்ளோஸ் த வீடியோ, ஆன்லைன் இருக்கும் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அதிக நேரமும் உட்காரலாம். ஏன்னா இப்போ செட்டாக இருக்கிறது பியூட்டிஃபுல் மூடு. என்ன மூடு? நானை பற்றிய சத்சங்க பொழிவு, பொய்களை பற்றிய பொழிவு அத்தனையும் கொட்டியிருக்கேன் நான். அதில் விளைவது என்ன? என்னன்னே தெரியாத தன்மை உள்ள நீங்கன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாத அப்படியே விடுங்க. மனத்தை வந்து இதுவே பண்ணிக்காதீங்க, வாட்டிக்காதீங்க, அசைச்சிக்காதீங்க, அடுத்த எண்ணங்களுக்கு போகாதீர்கள். அப்படியே என்ன பண்ணுங்க? கண்ணை மூடிக்கோங்க. இருந்த இடத்தில் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். கண்ணை மூடிக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்லியதெல்லாம் தானாக உள்ளே செல்லும். நீங்கள் நானாக இருந்தீர்களானால் அது தடைபடும். நீங்கள் எதுவுமாக இருக்காதீர்கள். மூடிய கண்களுடனேயே அப்படியே இருங்கள். நீங்கள் இது கழிந்து எழுந்து விவகரிப்பது எல்லாம் உங்களுடைய சாய்ஸு. ஆனால் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது நான் 8:18 வரைக்கும் நான் இருக்கேன். நீங்கள் மூடிய கண்களுடனேயே என்ன பாவம், ஏது பாவம் என்று பார்க்காமல் உங்களை பற்றி விவகரித்து வியாக்கியானம் கூறாமல் வெறுமனே ஒரு இருப்பு,
அப்பொழுது நடந்த சத்சங்கம் வந்து அப்படியே மனத்தை களைவதற்கோசரம் எடுக்கப்பட்டது. இருந்த இடத்தில் நான் என்று ஒரு தனி அருகதை கொண்ட பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே என்று நான் உணர்ந்து சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அதை தத்ரூபமாக நீங்கள் அனுபவிக்கும் தருணம் இப்போ. கண்களை மூடிக்கிட்டு தலையை மாத்திரம் சாய்க்காதீங்க. எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருங்க. இந்த குரல் கொஞ்சம் நேரம் ஒலித்து கொண்டிருக்கும், அப்படியே கேட்டுக்கொண்டிருங்கள். கண்களை மூடி என்ன செய்ய போகின்றோம், எந்த திட்டமிட்ட செயலும் கிடையாது. என்ன திட்டமிடுவதற்கு புத்தி எழுச்சி கிடையாது. எண்ணங்களாக விவரிப்பதற்கு எண்ணுபவர்களும் உங்களிடம் இல்லை. இதெல்லாம் சகஜமாக ஆழ்ந்த உறக்கத்தில் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது அப்படியே இப்ப வந்து ரெப்ளிகாவா, ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் வி ஆர் இன்வர்ட்லி விதின் வி ஆர் கோயிங் சைலண்ட். தேர் த சைலன்ஸ் இட் செல்ஃப் வில் பிகம், இட் வில் மேக்னிஃபை, இட் வில் க்ரோ, it will grow healthily because that's our true nature. Aanu pennu kadhapathram athi ithu sadagan aanmeegam naathigam vannu vendam, just be avulave.